என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரீன் பிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. கண்டிப்பா மீன் வந்து எப்படி பொதுவா நம்ம வறுக்குவோமோ அதே மெத்தட்ல தான் இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து ரெட் கலர்ல தான் மேபி சாப்பிட்டுருப்பீங்க. இந்த ஒரு தடவை வந்து நீங்க இந்த மாதிரி கிரீன் கலர்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். சரி, அதை நம்ம எப்படி எப்படி பண்ணலான்றத பாக்குற மாதிரி நம்ம சேனல புதுசா பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃபுல்லா பாக்கலாம். அதுக்கு வந்து நான் ரெண்டு மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சுத்தமா. அதுக்கு வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை கிரீன் சில்லிய வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம வந்து உள்ள சேர்த்தலாம். அதுக்கப்புறம் ஆஃப் லெமன், விதைகளை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டலாம். மல்லித்தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணது அதையும் போட்டலாம். இதோட கொஞ்சோண்டு உப்பு, ஹலோ கொஞ்சோண்டு உப்பு போட்டாச்சு. இதை நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வந்து நல்லா ஊறட்டும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த மீனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமேட்டு நம்ம போட்டிருக்க உப்பெல்லாம் அதில் நல்லா சாரும். அது நல்லா சார முடியும். நம்ம அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே இது நல்லா அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறணும், ஊறட்டும். இது கூட நம்ம வந்து இதுக்கு பேஸ்ட் போட போறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து கசக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் தண்ணியிலே சேர்த்துறேன், கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை, மல்லித்தலையை போட்டு இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கழுவி நல்லா ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். மிக்சி பவுலில் போட்டுட்டு இது நல்லா அப்படியே கிரீன் கலரில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த நம்ம அரைச்சி எடுத்தோடனே வந்து அந்த கிரீன் கலர் வந்து நல்லா போயிடும். அதுக்காக நல்லா கிரீன் கலர்லேயே இருக்கணுன்றக்காக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, இது நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருந்தாலாம். இப்போ நல்லா நம்ம போட்டு பேஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம நல்லா அரைச்சோம் இல்லையா, அரைச்சிட்டு பேஸ்ட்டாக வந்து கொஞ்சம் குறவரப்பா இந்த மாதிரி தான் இருக்கணும். அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம இந்த ஃபிஷ்ல வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கிரீன் ஃபிஷ் வேற மாதிரி வரும். நீங்க தோசைக்கல் இருந்தா தோசைக்கல்லையே நீங்க ஃப்ரை பண்ணுவீங்கன்னா தோசைக்கல்லையே எடுத்துக்கோங்க. இல்ல நான் வடசட்டியில தான் ஃப்ரை பண்ணுவேன்னா வடசட்டிலேயே ஆயில் ஊத்தி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் விட்டுறேன். நிறைய பேர் வந்து ட்ரையா வந்து எண்ணெய் வந்து இது பண்ணணும் அப்படின்றக்காக ட்ரையா வந்து வறுப்பாங்க. அப்படி வறுக்க கூடாது, அப்படி வறுத்தா ஒரு முறைக்கு வராது. இந்த மாதிரி இது பண்ணாதான் சூப்பரா இருக்கும். ஓகே, நான் வேக வச்சு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டு. இப்போ நம்மளுடைய கிரீன் ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்குன்றத பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத நாம ரிவ்யூ பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். அந்த மல்லித்தலை காரம்லாம் நம்ம மிளகாத்தூள் வந்து சிவப்பு மிளகாத்தூள் போடுவோம், இதில் வந்து பச்சை மிளகாய் வரைச்சி போடுறதுனால சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் கிரீன் ஃபிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துனா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.